வணக்கம். நான் உங்க வசந்திட்டியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். சோ வந்து இன்னைக்கு என்ன வ்ளாக்னு வந்து பாருங்க, நேபாள் ரைட் கிளம்பியாச்சுங்க. சோ வந்து இப்போ வந்து பாருங்க, நாங்க நேபாள் ரைட்ல தான் இருக்கோம். ஆக்சுவலி வந்து இன்ட்ரோ வீடியோ வந்து வேற ஒன்று ஷூட் பண்ணி வச்சிருந்தேன். சோ அதெல்லாம் போட முடியாது, ஏன்னா எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, என்னாச்சு ஏதாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். சோ வந்து நம்ம வீடியோலயும் வந்து பாருங்க தெளிவா பேசியிருக்கேன். ரொம்ப தெளிவா இருக்காதுங்க, ஏன்னா அந்த இஷ்யூ பத்தி பேசினா பேசிக்கிட்டே போலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு காலைல 11 மணிக்கு போஸ்ட் பண்ற வீடியோல நல்லா ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துறேன். சோ வந்து இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னு வந்து பாருங்க, நேபாள் ரைட் கிளம்ப போறோம். அண்ட் வந்து பாருங்க பிளேலிஸ்ட் நேபாள் ரைட் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எபிசோட்ஸுமே வந்து பாருங்க அந்த நேபாள் ரைட் பிளேலிஸ்ட்ல தான் இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ வந்து போலீஸ் நம்மள வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க. சோ வந்து நம்மள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து நம்ம ஜெயில தான் இருக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ வந்து என்னாச்சு ஏதாச்சுங்கிறதெல்லாம் இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டு இருக்கோங்க. முடி கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. சோ வந்து இப்பதான் மொட்டை அடிச்சோம். சோ வந்து சீக்கிரமா வளர்ந்துடும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ ப்ரோ நல்லா இருக்கீங்களா? வாங்க 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 ப்ரோ, வாங்க உள்ள போய் பேசிக்கலாம் ப்ரோ. வாங்க வாங்க, இங்க டிராஃபிக் ஆயிடு, நம்ம அப்படியே உள்ள போயிடலாம் ப்ரோ. வாங்க 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 வாங்க. ஆமா ப்ரோ, ஆமா ஆமா, வாங்க வாங்க வாங்க, நம்ம அப்படியே உள்ள போயிடலாம் ப்ரோ. ஆமா ப்ரோ, ஆமா ஆமா, நம்ம அப்படியே உள்ள போயிடலாம் கண்டிப்பா ப்ரோ. வாங்க நம்ம உள்ள போயிடலாம் ப்ரோ. வாங்க 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 வாங்க, உள்ள போயிருக்கலாம். போயிட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு இருங்க ப்ரோ, போயிட்டு வந்துடுறோம் ப்ரோ. ஒரே நிமிஷம், போயிட்டு வந்துடுறோம் இப்பவே, ஏன்னா அவங்க ஆண்டிவே ப்ரோ. ஒன்னும் பண்ண முடியாது. ரொம்ப நன்றி ப்ரோ திரும்பி இப்ப கிளம்பிடுவோம் கண்டிப்பா ப்ரோ நீங்க மீட்டப்புக்கு வந்துருங்க நீங்க மீட்டப்புக்கு வந்துருங்க. சரி ப்ரோ, கொஞ்சம் உள்ள மட்டும் போயிருங்க ப்ரோ, வந்துடுறோம் ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் உள்ள போறீங்களா? நான் வந்துடுறேன், ஏன்னா போலீஸ் பிரச்சனை ஆகுது ப்ரோ. எனக்காக இப்ப டிராபிக் ஆயிடு சாமி, எனக்காக சாமி. அதான் உள்ள போயிடலாம். வாங்க 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 ப்ரோ ப்ரோ, இங்க டிராபிக் ஆயிடு ப்ரோ. அப்புறம் நம்மள மீட்டப் போய் வைக்க விட மாட்டாங்க. அதனால சாமி, எனக்காக எனக்காக சரியா. ப்ரோ வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க ப்ரோ, உள்ள வாங்க உள்ள வந்துருங்க ப்ரோ. வாங்க 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 வாங்க, உள்ள போயிடலாம் ப்ரோ, உள்ள போயிடலாம் ப்ரோ. ப்ரோ வாங்க வாங்க ப்ரோ, உள்ள போயிடலாம், உள்ள போயிடலாம் எனக்காக ப்ரோ. எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு போ, உள்ள மட்டும் போயிடலாம் ப்ரோ எனக்காக எனக்காக. வாங்க 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 வாங்க.
bro வாங்க 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 bro bro மெசேஜ் பண்ண நீங்க ரிப்ளை ஐயோ சாரி bro நான் முடிச்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன் வாங்க 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 பாத்து பாத்து ஐ bro பாத்து பாத்து அக்கா பட்டுச்சா சாரி கா லவ் யூ சமி 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 கால் சமி கொஞ்சம் கால் முட்டை தண்ணி வச்சுக்கிறீங்களா என் டயர் தெரிய மீறிடுது கால் கால் பார்த்து சமி கால் கால் லவ் யூ தங்கோ லவ் யூ தங்கோ லவ் யூ சமி லவ் யூ சமி ப்ரோ வாங்க வாங்க ப்ரோ வாங்க வாங்க கால் கால் மூச்சு வாங்குது ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க வாங்க ப்ரோ எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் ப்ரோ ஓகே சமி ரொம்ப சாச்சிட்டீங்க தம தவிர நம்ம கொஞ்சம் தெளிக்கும் சமி தம கொஞ்சம் தெளிக்குங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் தவிர உங்களுக்கு யாருக்கு 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 ப்ரோ எனக்கு தானா கால் பட்டுச்சா ப்ரோ வா ப்ரோ நிறுத்தினோட வந்துரு சமி ஓகே காமிக்கிறேன் சமி கண்டிப்பா காமிக்கிறேன் ஹாய் தங்க எப்படி இருக்கீங்க Oh my God! இன்னா ஒரு க்ரௌடுங்க அவர் உள்ள விடுவாராங்க விடுவாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியலையே பாருங்க ரொம்ப ஹார்டா இருக்கும் ரைடிங் கேஸ்ல அவருக்கு உள்ள பேச டிடிஎஃப் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஆந்திராக்குள்ளே என்டர் ஆயாச்சு கூடூர் கிட்ட தாங்க இருக்கும் நம்ம அஜீஸ் மாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனால அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும் அந்த ஆக்சிடென்ட் ஆன வழியில தாண்டி தான் போக போகிறோம் ஸோ வந்து நிறைய பேத்துக்கு புரிஞ்சிருக்காது என்ன வாசம் மீட்டப்புன்னு சொல்லி போனேன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறேன் அண்ட் வந்து திடீர்னு பார்த்தா நீ ஆந்திராக்கு வந்துட்ட என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் அது ஒன்றுமே இல்லைங்க ஸோ வந்து க்ரௌடு வந்து பார்த்தா ரொம்ப வந்துட்டாங்களா ஸோ வந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்திருப்பாங்க ஜி ஒரு 4000 அதிகமாக ஸோ வந்து அதனால வந்து என்ன வந்து போலீஸ் ஜீப்பில் ஏற்றிட்டாங்க என்ன அஜீஸை நம்ம மாப்பிள்ளை எல்லாம் ஏற்றிட்டாங்க ஏற்றிட்டு எங்களை ரொம்ப தூரம் கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் அங்கே இறக்கி விட்டாங்க அப்புறம் வந்து இன்னொரு போலீஸ் வந்தாங்கலாம் எங்கள் நம்ம எங்கள் பைக்கில் எடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோங்க பட் வந்து இன்னைக்கு எப்படிங்க சொல்கிறது ஸோ வந்து போலீஸ் எதனால் வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரவே ஹைவேலேயே நிறுத்தி போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு
அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தேன், அவங்க என்னை போக சொல்லிட்டாங்க. ஸோ வந்து 20 நிமிஷம் கழிச்சு வர சொன்னாங்க. 20 நிமிஷம் கழிச்சு வந்தவுடனே எல்லாம் கொஞ்சம் உள்ளே செட்டில் ஆகிட்டாங்க. பட் அகெயின் வந்து கூட்டம் வந்து அதிகமாகிடுச்சு. பட் நான் ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சு தெரியுமா, ஒரு 2 hours தான் பிளான் பண்ணேன். 1 hour ஜாலியாக இன்ட்ராக்ட் ஆகி பேசுகிறோம், மிச்சம் 1 hour ஃபுல்லாக வீடியோஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து தரேன். பட் அது எடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் மீட்டப்பில் வேற லெவல் பண்ணிட்டாங்கங்க நம்ம பசங்க. உண்மையாக ரொம்ப நன்றி டிடிஎஃப், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. லவ் யூ கோர் அண்ட் மிஸ் யூ லாட்ஸ். எப்படி என்ன சொல்ல போகிறேன்னே தெரில. கவலைப்படாதீங்க, நீங்கள் சீக்கிரமாக அகெயின் மீட் பண்ணலாம். என்னை வந்து அங்கே நிறைய பேர் மீட் பண்ணாங்க அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. சப்போஸ் மீட் பண்ணி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க முடியாதவங்க அண்ட் வந்து பேச முடியாதவங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, அகெயின் நம்ம மீட் பண்ணதாங்க போகிறோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீட் பண்ணோம்னா கண்டிப்பாக மீட் பண்ணுவோம், கண்டிப்பா மீட் பண்ணுவோங்க. ஆனா இந்த வாட்டி மீட்டப் கரெக்டா வைக்கணும்பா, ஏன்னா இந்த வாட்டி நாங்க மீட்டப்ல ப்ராப்பரா தாங்க வச்சோம். சோ வந்து நாங்க ஆல்ரெடி சொன்னோம்ல, சோ வந்து பொது இடத்துல எல்லாம் வச்சோம்னா அது லீகல் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சா லீகல் அப்படின்னு நினைச்சோம். சோ வந்து இந்த மாதிரி இடத்துல வச்சும் பிரச்சனை ஆகுதுன்னா அப்ப நம்ம யோசிக்கணும். அடுத்த டைம் வந்து போனா ஒரு கல்யாண மண்டபம், நம்ம வட்டார சிறுசு இல்ல, அதான் டிடிஎஃப். நம்ம வட்டார சிறுசு இல்ல, நம்ம வட்டாரம் ரொம்ப பெருசு. அதனாலதான் வந்து போனா இவ்வளவு பிரச்சனை. பட் அண்ட் வந்து போலீஸ், நம்ம சென்னை அம்பத்தூர் கிட்ட இருந்த போலீஸ் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ். ஆமாங்க, வந்து பரவாயில்லைங்க, அவங்க அவ்வளோ வேலையிலயும் வந்து நமக்காக வந்து நமக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதை நிறைய பேச வேண்டியது இருக்கு டிடிஎஃப். மிச்சதெல்லாம் பைக் ஓட்ட விலாக் பண்றேன். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் பைக் ஓட்டிட்டு வந்துட்டோம். ஏன் வந்து 100 கிலோமீட்டர் நான் மோட்டோ விலாகிங் பண்ணலன்னா, அந்த கூட்டத்தில் என்னோட மைக்கு எல்லாம் பிஞ்சு போயிடுச்சுங்க. மைக்கு பிஞ்சு போயிடுச்சு. அஜிக்கிட்ட ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சிருந்தேன், அதை வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட கேமரா ஆங்கிளே புடுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி ஃபிக்ஸ் பண்ணேன், ஆனால் ஆங்கிள் மாறிடுச்சு. சரி, ஆங்கிள் இங்கே வந்து மாட்டிக்கலாமே, இங்கே வந்துட்டோம். அண்ட் வந்து நம்மளோட பைக்கோட மிரர்ஸ் உடஞ்சிருச்சுங்க. வருத்தமாக இருக்கான்னு கேட்டால் லைட்டாக வருத்தமாக இருக்குது, ரொம்ப வருத்தம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய அன்பை சம்பாதிச்சிட்டோம். காசு பணத்தை எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாங்க, இந்த அன்பை சம்பாதிக்கிறது தான் முக்கியம். ஆமாம், ஆனால் வண்டிடா பசங்கள்லாம் நம்ம மேலே வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது எல்லாரையும் மேலே ஒரு பக்கமாக சாஞ்சிடுவாங்க. வண்டி இந்த பக்கம் போயிடும், வண்டி எப்படியாவது விழுக்காட்டிடக்கூடாது, முருகேசா அப்படின்னு சொல்லி எடுத்து நேரம் நிறுத்துவேன். இந்த பக்கம் இருந்து இந்த பக்கத்தில் தாங்க அது ஈவன் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. பட் ஓகேங்க, மிச்சதெல்லாம் வந்து நான் மோட்டோ வளாகிங்களை கண்டிப்பாக பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனல் கிளப்பு வந்து இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் தள்ளிட்டு போக்கோங்க. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. எங்கே இன்னைக்கு போக போகிறோம்னு சொல்லலைல்ல. ஸோ அது எங்களுக்கே தெரியலங்க. இப்போ டைம் வந்து பாருங்க 5:00 ஆச்சு. ஸோ வந்து ஒரு 6:00 வரைக்கும் வந்து பாருங்க நாங்கள் பாட்டு ஜாலியாக பைக் ஓட்டிகிட்டே இருக்க போகிறோம். 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி நம்ம ரூம் எடுத்துக்க வேண்டியதாங்க. இன்னைக்கு பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் ஒரு 200-250 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்ட முடிஞ்சது. ஏன்னா இருட்டினக்கப்புறம் நாங்கள் பைக் ஓட்ட மாட்டோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப மீட்டப்லேயே நிறைய செலவாயிடுச்சு. ஓகேங்க, ஸோ வந்து மிச்சதெல்லாம் வண்டி ஓட்ட ஓட்ட வாக் பண்ணுறேன். டைம் வந்து 5:24 ஆச்சுங்க. அங்கே பாருங்க டிடிஎஃப், நமக்கும் இந்த கோல்டன் ஹவுஸ்க்கும் அப்படி என்னதான் ராசினே தெரில. அப்படியே பயனோரமாக அந்த சன்செட்டை பார்க்கும்போது பா பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து இப்போ என்ன, நான் ஹோட்டலில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா காலையிலேருந்தே எதுவுமே சாப்பிட்லைங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து இப்போ என்ன என்னென்னமோ ஐடியா பண்ணி வச்சுருந்தோம். பட் கடைசியில் எல்லாமே சொதுப்பிடுச்சு. பட் ரொம்ப சந்தோஷம் டிடிஎஃப் உங்களெல்லாம் பார்த்ததில்ல. பட் வந்து நிறைய பேத்துக்கு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம். போலீஸ் வந்து போலீஸ்னாலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்களை அனுப்பியே விட்டுட்டாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் பைக்ஸில் நம்ம போனோம்னா இன்னும் கூட்டம் சேரும். ஸோ வந்து கூட்டம் கம்மியாகாது அப்படின்ட்டு எங்களை ஜீப்பில் ஏற்றிட்டாங்க. அந்த போலீஸ் ஜீப்பில் பின்னாடி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போனாங்க. டிடிஎஃப் இந்த இடம்லாம் ஞாபகம் இருக்கா, நம்ம அஜீஸ் மாப்பிள்ளையை தூக்கிட்டு திரிஞ்சோமே அலைஞ்சோமே அந்த இடங்க, அதுவா இந்த இடம்? இல்லை 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 இல்லை, அது இன்னும் வரல போல, இன்னும் போகிற வழியில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த இடம்லாம் வந்துடுங்க. அண்ட் வந்து போலீஸ் பிரச்சனை எதனால் வந்துச்சு, அண்ட் வந்து எதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டப்பே கேன்சல் ஆகிற மாதிரி போச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்தால் நம்ம மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம கூட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அதில் எந்த தப்பு கிடையாது. ஸோ வந்து நான் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரோட்டுக்கு வந்துட்டாங்களா. ஸோ வந்து ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சுங்க. பட் பரவாயில்ல, கடைசியாக எல்லாமே பேசி முடிச்சாச்சு. அண்ட் போலீஸ்க்கு நான் ஏதாவது தொந்தரவாக இருந்தால் உண்மையாகவே சாரிங்க. ஸோ வந்து நாங்கள் எந்த தொந்தரவும் பண்ணணும்னு நினைக்கல. ஆக்சுவலி இந்த மீட்டப்பே நாங்கள் எதுக்காக வச்சோம்னா பொதுமக்களுக்கு தொந்தரவாக நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மீட்டப்பு. ஆனால் இந்த மீட்டப் மூலயமா கொஞ்சம் பொதுமக்கள் வந்து தொந்தரவாகிட்டாங்க. ஸோ வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இல்லைங்க. ஸோ வந்து மொட்டையடிக்கு அஜீஸை வந்து அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்க ஊர் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் ஒரு 200 பேர் வந்துட்டாங்க. சரி, நம்மளா ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்க வராங்க, சரி நம்மளே ஒரு மீட்டப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்ட் ஆஃப் மீட்டப் வச்சோம்.
பட் இவ்வளோ கூட்டத்தை நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. நான் ஒரு 200-300 பேர் இருப்பாங்கன்னு நினச்சேன், பட் பார்த்தா பயங்கரமான கூட்டங்க. லவ் யூ கோர் டிடிஎஃப், உங்கள் அன்புக்கு நான் எப்பவுமே எங்கிட்டே இருப்பேன், கொடுத்துட்டே இருங்க டிடிஎஃப். ஸோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டப்புக்கு வந்து நம்மளை மீட் பண்ண முடியல, பேச முடியலன்னு யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் அகெயின் வேற எங்கேயாவது மீட்டப் வைக்கிறேன், பட் இந்த வாட்டி மீட்டப் வந்து வேற மாதிரி வச்சிடலாங்க. ஸோ வந்து கல்யாண மண்டபம் அந்த மாதிரி பிடிச்சி ஃபஸ்ட்டே எல்லாரையுமே அரேஞ்ச் பண்ணி அப்படி வச்சிடலாம். டிடிஎஃப் நம்ம நிறைய பேசணுங்க, நிறைய பேச வேண்டியது இருக்குது, பட் அதுக்கெல்லாம் இந்த ஒரு சின்ன விலாக் பத்தாது. இந்த ஊரில் தாங்க ஃபஸ்ட்டு நம்ம அஜீஸ் மாப்பிளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அண்ட் வந்து இந்த ஊரில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். புரியல, ஆனால் இப்போ வரும்போது நல்ல ரோடு மாதிரி இருக்குல்ல, அன்னைக்கு வரும்போது ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் அன்னைக்கு வரும்போது சின்ன ரோடு மாதிரி தெரிஞ்சுதுங்க, பட் இன்னைக்கு பெரிய ரோடு மாதிரி தெரியுது. கம்மன் இன்னைக்கு கிளம்பி ஹைதராபாத் வரைக்கும் போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க, பட் ஹைதராபாத் இங்கேருந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 500 கிலோமீட்டர்ஸ், இப்போ 480 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்து நைட்டு 2 மணிக்கு தான் போய் ரீச் ஆகும் நம்ம கூகுள் மேப் பண்ணுற குட்டிச்சாத்தான்னு சொல்லுது. 2 மணிக்கு பக்கம் ரீச் ஆனோம்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, ஏன்னா 2 மணின்னா ஒரு 3 மணிக்கு தூங்குவோம்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து வீடியோ எடிட்டிங்க்கு என்ன பண்ணுறது, மறுபடியும் அகேன் நாளைக்கு காலையில் 11 மணி 10 மணிக்கு ரைடு கிளம்பணும், அதனால் மாட்டிப்போம். ஸோ வந்து ஹைதராபாத் வேணாம், ஹைதராபாத்துக்கு கொஞ்சம் ஒரு 200 கிலோமீட்டரு இல்லை ஒரு 250 கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம ஸ்டே பண்ணிக்கலாங்க ரூமில். அடடா, சூப்பர் பைக்கில் டூரிங் பண்ணுறது உண்மையே சொல்ல போனால் செம்மையாக இருக்குது, பட் அப்பப்போ பெட்ரோல் டவுன் ஆகிடுதுங்க, அது ஒன்று தான் பிரச்சனை. செம்ம ஸ்மெல்லுங்க இங்கே. ஆஹா, ரைட் சைடில் மிரர் இல்லாதது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இப்போ டக்குன்னு இதை ஓவர்டேக் பண்ணலான்னு மிரரை தேடினா பார்த்தா மிரரை காணும். அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டுலாம் ரைட் பண்ணுறது இல்லைங்க. ஸோ வந்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி, கண் பார்வையிலேயே இருக்கிற மாதிரி சேர்ந்து ரைட் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படியே தொலைஞ்சு போகிற மாதிரி இருந்தால் இன்டர்காம் இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. டே மாப்பிள்ள, அப்படியே லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ஓரமாக நிறுத்து. அஜி அந்த சன்செட்டு பாரு அஜி. ஆக்சுவலி நாங்கள் நேரில் பார்க்குற இந்த ஃபீலை வந்து கேமரா கண்டிப்பாக தராது, பட் கொஞ்சமாச்சு தரும்ல. இது ஃபுல்லாக டேமுங்க, பட் ரொம்ப வறண்டு இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, அப்படியே நம்ம கொஞ்ச நேரத்தில் அப்படியே கலர் மாறிட்டே வந்துடுங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச இந்த சன்செட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலர் கரெக்ஷனுமே இல்லாமல் இருக்கிற சன்செட் தாங்க, பயங்கரமாக இருக்குல்ல. போகிறத பார்த்து தாட்டா காமிக்கிறாங்க இங்கே இருக்கிற பசங்கள்லாம். எக்ஸாஸ்ட் நோட் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணிடுது. நான் வந்து டிபிக்குள்ள ரெட்டு வந்துருக்கேங்க. இப்போ வந்து எக்ஸாஸ்ட் நோட் வந்து எல்லாருக்குமே காதுக்கு இனிமையாக இருக்கும், பட் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. நான் ஒரு டிபி கிளர் வச்சுருக்கேன், அந்த டிபி கிளர் போட்டால் நம்ம எக்ஸாஸ்ட்லேருந்து சவுண்டே வராதுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஏய், ஓ ஃப்ரெண்டா, நான் கூட ஆக்சிடென்ட் ஆக போதும் நினச்சிட்டேன். ப்ரோ இப்போ உங்களுக்கு தமிழ்லாம் தெரியாதா? அண்ணே வீடியோஸ் பாப்பீங்களா? ஐயோ ரொம்ப நன்றி ப்ரோ. ப்ரோ யுவர் ஃபோன் V3 பைக்ல? ஆமா பறந்துருச்சு. ஆல் வீடியோஸ் ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. ப்ரோ ஃப்ரண்ட் வீல் ஹைவே மே. ஓ பாத்துட்டு தான் வந்துட்டு இருந்தீங்களா? சரி 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 சரி. 120 130 122 ஃபாஸ்ட் மெயின்டெய்ன் கரெக்ட்.
சரி ப்ரோ, பஸ் சேஃபா இருங்க. ஓகே ப்ரோ, லவ் யூ. மெசேஜ் இன்ஷா. கண்டிப்பா ப்ரோ. மலி பாய். சரி ப்ரோ. லவ் பை ப்ரோ, லவ் யூ. வீலி ப்ரோ. வீலியா? ஒன் டைம். எஸ் ஒன் டைம் ப்ரோ. வீலி. ஓகே இருங்க, ரோட் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் நான் பண்றேன். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆ பை ப்ரோ, லவ் யூ. ஸோ வந்து வீலிங்கே அடிக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம டிடிஎஃப் யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்காக மட்டும் ஒரே ஒரு வாட்டி அடிச்சுக்கிறேங்க, அவ்வளோதான். ஓ மை காட், டிடிஎஃப் வேற மாதிரிங்க, உண்மையாகவே வேற மாதிரி. எங்க அவங்க எங்கிட்ட பேசுனதே வந்து பார்த்தா இங்கிலீஷ் தான். ஸோ வந்து நம்மளை மாதிரியே தப்பு தப்பாக தான் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அது நல்லா இருந்துச்சு, க்யூட்டா. பட் வந்து அவங்களுக்கு தமிழே பேச வரல. நான் சொல்றது அவங்களுக்கு புரியுது, பட் அவங்களுக்கு இது பேச வரல. அண்ட் வந்து அவங்க சொல்றதும் எனக்கு புரியுது. நான் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், பட் வந்து எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்னு சொல்லி ஜாலியாக தேவை. நம்ம டிடிஎஃப் கூட தாங்க பேசிட்டு இருந்தோம். டிடிஎஃப் எங்கும் டிடிஎஃப், எதிலும் டிடிஎஃப்ங்க. பரவாயில்ல. நம்ம பைக் 250 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகுங்க. ஸோ வந்து நான் இது வரைக்கும் நம்ம பைக்கில் எவ்வளோ வரைக்கும் போயிருக்கேன்னா 230 வித் பில்லியனுங்க. ஸோ வந்து பில்லியன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ட்ராவலர் மாப்பில் தான். இப்போ அஜீஸ் கூட வந்து பில்லியனாக உட்காந்துட்டு வர்றாருல, அந்த பையன் தான். ஸோ வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உடம்பாக தான் இருப்பார், பட் மாப்பிள்ளையை வச்சே 230 அசால்ட் பண்ணிச்சுங்க நம்ம லாலிபாப். பட் நம்ம லாலிபாப் பைக்கில் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மிங்க. ஸோ வந்து ஒவ்வொரு ஸ்பீடு போட்லேயும் டம்முன்னு முட்டும் போதெல்லாம் வந்து பார்த்தா அப்படியே மனசெல்லாம் வலிக்கும். அண்ட் சேம் டைமில் நம்ம நிஞ்சா 650 அதை விட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. நான் அழுதான் அவன்லாம் ஒப்பாரி வைக்கணும். டிடிஎஃப் இருங்க, இன்னொன்று காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம மாப்பிள்ள வந்து டெயில் டேடியை தூக்கிட்டாங்க. டெயில் டேடியை போட்டு அந்த ஒரிஜினலான மக்காடே போட்டான். பட் அங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ வந்து இப்போ புதுசாக அந்த நம்பர் பிளேட் ஒன்று மாட்டியிருந்தாங்க. ஸோ வந்து அந்த நம்பர் பிளேட் மூவிங்லேயே வந்து இப்போ என்ன கலண்டர் வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம மாப்பிள்ளைக்கும் அந்த நம்பர் பிளேட்டுக்கும் அப்படி என்ன ராசினே தெரிலங்க. அது ஒத்துக்கவே மாட்டேங்குது. என்ன போல்ட்டு போட்டு டைட் பண்ணாலும் உருண்டு விழுந்துருது கீழே. ஆனால் இன்னைக்கு ரைடு உண்மையாகவே அல்டிமேட்டுங்க. உண்மையாக டிடிஎஃப் என் மனசில் வந்து அவ்வளோ வேதனை தெரியுமாங்க. ரொம்ப ரீசன்ட் டைமில் சிலதுக்கு ரீசன்ஸ் இருக்குது, சிலதுக்கு ரீசனே கிடையாது. எப்படி சொல்கிறது, நான் ஏன் டிப்ரெஷனாக இருக்கேன்னு தெரியாமையே டிப்ரெஷனாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம டிடிஎஃப் அத்தனை பேர் கிட்டத்தட்ட 1500 பேர் பக்கம் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தக்கப்புறம் தாங்க மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ மீட்டப் அப்டேட் கொடுத்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று. ஸோ வந்து இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதாவது நேற்று இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன். அப்போ முந்தா நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அப்டேட் கொடுக்குறேன். அந்த ஒரு நாளில் கிட்டத்தட்ட 1500 பேர் கூடுறாங்கன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. ஆக்சுவலி நானே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க இத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியும். ஏன்னா நம்ம டிடிஎஃப் வழியில் போகிற வழியில் அதை நான் சொன்னேன், எங்கும் டிடிஎஃப் எதிலும் டிடிஎஃப்னு சொல்லி போகிற வழியிலலாம் நம்ம டிடிஎஃப் இருப்பாங்க. எப்படி நம்ம டிடிஎஃப் வந்துடுவாங்கன்னு தெரியும். பட் ஒரு 200 பேர் 300 பேர் எதிர்பார்த்தோம். அப்புறம் கடைசியாக பார்த்தா என்னை தூக்கி ரிமாண்டில் வைக்கிற அளவுக்கு கூட்டம் வந்துருச்சுங்க. ஸோ வந்து என்னை 15 நாளுக்கு ரிமாண்டில் போட்டுருவேன்னு சொல்லி போலீஸ் சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்கங்க, போலீஸே புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் வந்து டிடிஎஃப் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஸோ வந்து நான் என்னை வந்து ஜீப்பில் உட்கார வச்சுட்டு போலீஸ் கூட்டிகிட்டு போகும்போது சின்ன சின்ன வார்த்தைங்களாக சொன்னாங்க. ஸோ வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி உண்மையாகவே நீங்கள் நல்லா அன்பு சம்பாதிச்சிட்டிங்க, ஆனால் வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிறோன்னா அது எங்களோட வேலை. ஸோ வந்து இப்போ நான் அன்பாக அவங்கக்கிட்ட நான் சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கிளம்பி போக மாட்டாங்க, அதனால தான் ஹார்ஷாக நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்போவுமே ஒவ்வொருத்தங்க பக்கம் ஒவ்வொரு நியாயம் இருக்குங்க. நம்ம பக்கம் இந்த நியாயம். ஸோ வந்து நம்ம பசங்களெல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க நியாயம். ஸோ வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், நம்ம வேறு அதிகமான ஒரு ப்ரெஷர் இன்னும் கொடுத்து விட்டோம். ட்ரைவாக போதா? 1 பாயிண்ட் இருக்கா? அப்போ பிரச்சனை இல்லை. 1 பாயிண்ட் இருக்குல்ல, எங்கிட்டயும் 1 பாயிண்ட் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே அசால்ட்டாக போகுங்க. நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டிகிட்டு வந்துட்டோங்க. அதனால் போகிற வழியில் ஏதாவது பெட்ரோல் பங்க் வந்துச்சுன்னா பெட்ரோல் பிரேக் எடுக்கணும். நம்ம அஜீஸ் மாப்பிள்ளை இன்னொரு பெட்ரோல் பங்க்கை பார்த்துட்டானாமாங்க. மாப்பிள்ளை அங்கே வெயிட் பண்ணுறேன்னா, ஸோ அந்த என்னை இங்கேயே போட்டுற சொன்னான். பட் அந்த பங்க்கில் ஸ்பீடு இருக்குமோ? இந்த பங்க்கில் ஸ்பீடு இல்லைங்க, நார்மல் பெட்ரோல் தான் இருக்குது.
சூப்பர் பைக்கை பொறுத்தளவுக்கு எப்போவுமே ஸ்பீடு யூஸ் பண்ணுறது தாங்க ரொம்ப ஓர்த். ஏன்னா பவர் போட்டால் தாங்க மைலேஜும் அதிகமாக இருக்குது, சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் நல்லா இருக்குங்க. ஓகே, பெட்ரோல் அடித்து முடிச்சாச்சுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. இருங்க, தள்ளிட்டு போயிடலாம். தள்ளு 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 தள்ளு. டிடிஎஃப் நம்ம அங்கே அடித்து வீலிங்கை பார்த்துருந்துருப்பீங்க. செம்ம லாங்காக தூக்கிட்டு போக முடியுதுங்க சீரியஸாக. அண்ட் வந்து எந்த ஸ்பீடில் வேணால் ஓட்டலாம். கிட்டத்தட்ட ஒரு 180 அந்த ஸ்பீடில் கூட வீலி பண்ணிட்டு போக முடியுது. பட் வந்து சேஃப்டி நம்ம கையில் தாங்க இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கணும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டேன். டோன்ட் ட்ரை திஸ் அட் ரோட். ஏன் லிஃப்ட் சாயிர எங்கெங்க இந்த பங்க்ல தான் இருக்கேன்னு சொன்னா ஆளையே காணோம். ஒருவேளை எங்கெங்க வெயிட் பண்றானோ. பக்கத்துல எங்க டீ கடைக்கு தான் போயிருப்பாங்க, இங்க ஒரு டீ கடை இருக்குன்னு ஆளை காணோம். ஏண்டா அங்கேயே நிக்க வேண்டியதான் பெட்ரோல் பங்க்ல, இல்ல தாண்டி வந்தா சொல்லணும். டே போன் எடுத்து காதல் வைடா அஜி. ஒண்ணு பெட்ரோல் பங்க்லயே நிக்கணும், இல்லைன்னா தாண்டி வந்துட்டேன்னு போன் பண்ணி சொல்லணும். தயவு செஞ்சு மொபைல் ஹோல்டரில் ஃபோனை மாட்டுங்கடா யாராவது ஒருத்தங்க. பறந்தாலும் பரவாயில்ல, மாட்டு பாருங்க. இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஒன்று விளாக்ல எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன், எங்க நீங்களே சொல்லுங்க. ஒன்று பெட்ரோல் பங்க்ல வெயிட் பண்றேன்னா அங்கேயே நிக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கிருந்து கிளம்பி வர்றதையாவது எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல. டீக்கல நான் அங்க போயிட்டு தேடிட்டு இருக்கேன். நெல்லூர் இந்த மாதிரி நாக்பூர் இந்த ஊர்ல எல்லாம் பிடிக்காது அந்தமா நாத்து சரி தெரி தெரி. இந்த சின்ன சைஸ் தான், ஆனா எனக்கு இந்த சின்ன சைஸ் சீஸ் செம்மையா இருக்கும். டிடிஎஃப் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு வந்து பாருனா நெல்லூர்ல இருக்கக்கூடிய காவலா தாலுகா கிட்ட இருக்கோங்க. சோ வந்து பாருனா ஒரு டீ கடையில வந்து டீ குடிக்கலாம் நின்னோம். சோ வந்து ஆக்சிடென்ட்டலா வந்து பாருனா யூடியூப் ஓபன் பண்ணா டிடிஎஃப் ப்ரோ அரஸ்டட் அரஸ்டட்னு வருதுங்க. எனக்கே வந்து பாருனா என்னப்பா இது இப்படி போட்டு வச்சிருக்கீங்களே, மனசு பதறுது. சோ வந்து ஆக்சுவலா வந்து போலீஸ் வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டத்துல இருந்து வெளியே போக முடியாது அப்படிங்கறக்காக, அதுவும் இல்லாம இன்னும் எச்சா கூட்டம் கூடிடக்கூடாது அப்படிங்கறக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து நம்மளை கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் டிராப் பண்ணாங்க. அண்ட் சேம் டைம்ல வந்து பைக்கை சீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. பைக்கை சீஸ் பண்ண கிடையாது, பைக்கை வந்து நம்ம கார்ல போயிட்டோம், அதாவது போலீஸ் ஜீப்ல போயிட்டோம்னா நம்மளோட லாலிபாப் நம்ம எடுத்துட்டு போக முடியாதுல்ல, அதனால போலீஸ் என்ன ஓட்டிட்டு வந்தாருங்க, அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது. ஐயோ எனக்கே பயமா இருக்குப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே. ஆக்சுவலி வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட், ஏன் வந்து பர்மிஷன் இல்லாம நீங்க மீட்டப் கண்டக்ட் பண்ணீங்கன்னு. ஆக்சுவலி வந்து இந்த மீட்டப்ல பர்மிஷன் வாங்கினாலும் இந்த மீட்டப் வைக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்களாம். ஏன்னா கூட்டம் வந்து ரொம்ப அதிகங்க. ஆமா கரெக்டா அஜி சொன்னா. ஆமா நம்ம வட்டார சிறுசு இல்லை இல்லைங்க, ரொம்ப பெருசுல, அதுதான் வேற எதுவும் கிடையாது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன நினைச்சேன்னா டெக்கத்லான்ல ஆல்ரெடி பெர்மிஷன் எல்லாம் வாங்கி வச்சிருந்துருப்பாங்க அப்படின்னு யோசிச்சேன். ஒரு பிரைவேட் பிளேஸ்ல வைக்கிறாங்கன்னா நம்ம பெர்மிஷன் எல்லாம் வாங்க தேவையில்லை. பட் சேம் டைம்ல வந்து இவ்வளவு கூட்டம் கூடுறாங்கன்னா பெர்மிஷன் வாங்கணும். பட் இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா அது பெர்மிஷன் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. பெர்மிஷன் வாங்கி நம்ம மீட்டப்ல இருக்கும் போதே அவங்க வந்து கலைச்சிட சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி பார்த்தா ஹைவே எல்லாம் பிளாக் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த ஹைவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் ஹைவே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூ பெருசாயிடுச்சு. அண்ட் வந்து ரோடெல்லாம் பிளாக்குங்க. பட் ரொம்ப நன்றி டிடியா. ஸோ வந்து உங்க அன்பு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வந்து நான் எப்பவுமே லாயலா இருந்துகிட்டே இருப்பேன். உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கிள்ளி தராமல் அள்ளி அப்புங்கள். ஆனா அஜிங்க வாயன், டேய் நீ ஏன்டா அக்யூஸ்ட் மாதிரி எங்க உட்காந்துருக்க? ஆல்ரெடி ஊரு நம்மள அக்யூஸ்ட் ஆயிட்டோமோ நினைச்சிட்டு இருக்காங்கடா. இல்லங்க, ஸோ வந்து உங்களோட அன்பு ஆதரவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தீர்த்தம் நம்ம எதிர்பார்க்கல. ஸோ நாங்க என்னப்பா ஒரு 200 பேர், ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தாங்க மீட்டப் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். நான் அப்டேட் வந்து நைட் மாப்பிள கேட்டா நம்ம எனக்கு மனசுல சடன் பிளானுங்க, மனசுல நைட் தூக்க ஒரு டிப்ரெஷன். நான் சொன்னேன்ல டிப்ரெஷனா இருக்கு, ஒரே டிப்ரெஷனா இருக்குங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. பட் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் கிளியரா இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. நெல்லூர்ல இருக்கக்கூடிய காவல் தாலுகா. ஓ அதுவே காவல் வருதுப்பா. அண்ட் வந்து ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அம்பத்தூர் போலீஸ்க்கு வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் என்னென்ன ஸ்டேஷன்? T1 T2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் வந்து ஒரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன்.
ஸோ வந்து இவ்வளோ பிரச்சனை ஆகும்னு நாங்கள் நினைச்சு பார்க்கல. பிரச்சனையே இல்லை, இது ஆக்சுவலி பிரச்சனை இல்லை. நன்றிங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை அவ்வளோதான். ஸோ வந்து போலீஸை நாங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அதில் நாங்களே ஒரு பெரிய ஒர்க் ப்ரெஷர் கொடுத்துட்டோம். ஸோ வந்து சாரினா சாரிக்கா, எல்லாருக்கும் ஒரு சின்ன சாரி. பட் நாங்கள் அதெல்லாம் பேசிட்டோங்க. அவங்க கூட காரில் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெளிவாக பேசிட்டோம். ஓகேங்க, மிச்சதெல்லாம் வந்து பயணம் மோட்டோ வ்ளாகிங்ல கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப தூரம் பைக் ஓட்டணும் போடவே ஆசையா இருக்குங்க. அது இருட்டாயிடுச்சு. ஓகேங்க, வாங்க வண்டி எடுத்துட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் நல்லா. சரி, எனக்கு ஒரு கேள்வி. என்கிட்ட என்ன சொன்னீங்க, ஹைதராபாத் தானே போறோம்னு சொன்னீங்க. சரி, இப்போ கூகுள் மேப் எங்க மாத்திட்டோம் முடிக்கிற திடீர்னு ஐடியா? நானும் யோசிக்கிறேன். விஜயவாடா போட்டுருக்கு, விஜயவாடா பக்கம் தான் நினைக்கிறேன். விஜயவாடா வந்து ஹைதராபாத்துக்கு முன்னாடிடா. அப்ப அதுதான். இப்போ எந்த வழியிலப்பா போறோம் நம்ம? நம்ம கொல்கத்தா போய் போலாமா? கொல்கத்தா போன ஆசை. கொல்கத்தா நீ இப்போ என்ன பிளான்னா, நம்ம நேபாள் ஃபர்ஸ்ட் போயிடுவோமா இல்ல இங்க இருக்க ஊர்களெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போவோமா? என்னடா பேசுற, எந்த டெஸ்டினேஷனோ அங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் போணும். நேபாள் தான் டைரக்டா போறோம். ஆக்சுவலா டிடிஎஃப் என்னடா இவங்க வந்து இங்க நின்னுட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்களேன்னு யோசிக்காதீங்க. நம்ம எப்பவுமே பிளான் எல்லாம் பண்ணிட்டு போறது கிடையாதுங்க. இந்த டேட்ல போறோம்னு மட்டும் தான் பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மூவிங்லயே இது பண்ணிக்கலாம். எல்லா கோட்டையாலி ஹைதராபாத்தே வா, வாட போலாம். நம்ம பிளான் பண்ணிக்கலாம். வா ஹைதராபாத் போயிட்டு பிளான் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை, இன்னைக்கு நைட் ஹைதராபாத் வேணாம், ரொம்ப ரிஸ்க்டா. வீடியோ எடிட்டிங்லாம் பண்ண முடியாதுல்ல. எங்கே மாப்பிள்ளைங்களை காணோம்? திரும்பி சுற்றி போவோமா? இவனுங்க வரமாட்டாங்க இப்பால. அதனால நம்மளே பக்கத்தில் நின்று கையோடு கூப்பிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். டே வாடா போலாம். டே மாப்பிள்ள வாடா, இன்டர்கம் ஆன்ல தான் இருக்கு. பா என்ன கிறிஸ்டல் கிளியர். டே உன் மைக் எடுத்து வாய்க்கு மேலே வைடா. ஒரு இப்போ கொஞ்சம் ஓகேடா. எங்கே பேசு. டே நீ வச்சுக்கோ. அடே எங்க ரெண்டு பேத்துக்கிட்ட இன்டர்காம் இருக்குங்க, பட் மாப்பிள்ளை கிட்ட இன்டர்காம் இல்லை. ஏன் இன்டர்காம் இல்லைன்னா மாப்பிள்ள வர்றதே எங்களுக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு ஆமாண்டா, எங்களுக்கே தெரியல, அவனுக்கே அது தெரியலடா. புரியல, பிளானோட தான் இருந்தியா? சரி கமான் லெட்ஸ் மூடா. ஆஃப் ரோட்ல பூந்து விளாண்டுலாம், வா பாத்துக்கலாம். ஓகே கிளம்பியாச்சுங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன் இருட்டுனுக்கு அப்புறம் பைக் ஓட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி. பட் என்னங்க பண்றது, ரொம்ப தூரம் பைக் ஓட்டணும் போல மனசு வேற இயங்குது. நம்ம டீ கடையில இருந்து கிட்டத்தட்ட 66 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டிட்டு வந்துட்டோங்க. நான் அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்பிய வந்து ஜீரோ பண்ணிட்டேன், ஏன்னா டேங்க் ஃபுல் அப்பதான பண்ணும். சோ வந்து இந்த ஊர் பேர் என்னன்னா தொங்கட்டூருங்க. வாசன் ப்ரோ, ட்வின் த்ராட்லஸ். Thanks bro. Happy ride. Okay okay. Love you bro. Happy ride bro. Yeah of course bro. You too. Safe ride. Safe ride. Yeah. Okay. நாங்கள் அப்படியே பைக் ஓட்டிகிட்டே வந்துட்டு இருந்தோமாங்க. எங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்திருப்பாங்க போல. இங்கே நின்ன உடனே வந்து இப்போ என்ன வந்து பேசினாங்க, நீங்கள் என்னங்க யூடியூபரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து டிடிஎஃப்ஏ நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, அதாவது ரைட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பணும் இல்லைங்க, அதாவது டீ கடையிலேருந்து கிளம்பணும்ல, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ரவுண்டாக ஓட்டிட்டோம். இப்போ நேராக போய் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஏதாவது ரூமுக்கு போக வேண்டியதாங்க. நம்ம இப்போ ஹோட்டலில் தாங்க உட்காந்துருக்கோம். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்? ரொட்டி அண்ட் வந்து அண்டா கறி. ஆமாங்க, அண்டா கறினா வேறு எதுவுமே கிடையாது, எக்கறி, அதாவது எக்கறி தாங்க அது. ஸோ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து இந்த சப்பாத்தியோட, சப்பாத்திக்கு ரொட்டிக்கு என்னப்பா வித்தியாசம்? ரொட்டினா இது ஏன் ரொட்டினா என்ன, கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்கும் அப்படி தானே? சப்பாத்திங்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே ஓகே, எனக்கு இவ்வளோ நாள் வந்து பாரு ரொட்டிக்கும் சப்பாத்திக்கும் அந்த வித்தியாசம் தெரியாமையே இருந்தீங்க. சரி, ஒரு வழியாக தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அண்ட் வந்து டேஸ்ட் வந்து பார்த்தா அருமையாக இருக்குங்க. டிடி ஆஃப் அண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும். பிஎஸ்கே நான் ஒரு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம்மாங்க. அவர் எதுக்குடா பிடிக்கணும் போலீஸு? இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பேர் தாங்க. ஒன்றுன்னா இல்லை, இதுக்கு மொத்தமாக எத்தனை பேர் உடந்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று பிடிச்சா என்ன பிடிக்கணும்,
அப்படி இல்லைன்னா டெக்கத்துல வந்து காரில் பிடிக்கணும். எங்க ரெண்டு பேர்த்தையுமே விட்டு விஎஸ்கே நான் எதுக்கு பிடிச்சிட்டு போனாங்கன்றே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அண்ணா விட்டுருவாங்க, அவங்களும் வந்து சேஃபா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா ஆக்சுவலி சடனா எடுத்த முடிவு தாங்க எல்லாமே. ஐயோ அடுத்த வாட்டி மீட்டப் எங்கப்பா வைக்கிறது? நான் பிளாக் பண்ற கேப்பன் எல்லாம் முட்டி எடுத்து சுருட்டி சாப்பிட்டு இருக்கேன். எனக்கு செம்ம பசி. ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாக் பண்றேன். ஆனா செம்ம டேஸ்டா இருக்குங்க. நீ பிளாக் பண்ணியும் சுருட்டாதரா போட. ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி ஓட்ட விட்டு பிளாக் பண்றேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பைக்ல ஏறி உட்காந்தாச்சுங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிக்க வேண்டியதான். அண்ட் சேம் டைம்ல இன்னும் நம்ம ஹைதராபாத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 310 kilometers தான் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்ட போறோங்க, ஒரு 20 kilometers சம்திங் ஓட்டிட்டு அப்படி ஒரு ரூம் எடுத்துக்க வேண்டியதான். இந்த ரயில்ல இந்த எடிட் பண்றதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தூங்காம எடிட் பண்ணிட்டு பைக் ரைட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல தூக்கம் வந்துட்டாலும் மாட்டிப்போம். ஏன்னா நம்ம போகிறது சும்மா ஒரு 100 or 200 kilometers இல்லை, ஒன் டேக்கே மினிமம் வந்து நம்ம 500 kilometers போனுவோம். 500 kilometers or 400 kilometers அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணுங்க. ஸோ வந்து வாசா ஒரு எடிட்டர் வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆல்ரெடி ஒரு எடிட்டர் தம்பியை வச்சுருந்தேன், பட் அந்த பையன் சூப்பராக எடிட் பண்ணுவாங்க. பட் எனக்கு என்னென்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அந்த பையன் சூப்பராக பண்ணித்தரான், பட் நானே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. நம்ம ஷூட் பண்ண வீடியோவை நாமளே எடிட் பண்ணி நம்மளே போஸ்ட் பண்ணோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ வந்து நம்மளோட ஓன் ஸ்டைலில் பண்ணோம்னா. ஹலோ அஜீஸ், இணைப்பில் இருக்கிறீர்களா? இருக்கிறீர்களா? அங்கு நிலை எப்படி இருக்கிறது? ஒரே இருட்டா இருக்கு. பூச்சிகள் அதிகமாக காணப்படுகிறதா? ஓகே ஓகே, முன்னாடி டிவைடர் வருது, முட்டி செத்திய போயிடாதே, ஓரமாவா. டேடே குளிமச்சான். ஆ அப்படி சூப்பராக விட்டடா. டிடிஎஃப் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வேற லெவலில் ஒரு பிளான் போட்டோம். என்னென்னு வந்து பாருன்னா, நம்ம வண்டியில் பெட்ரோல்லாம் ஃபுல்லாக இருக்குது. சரி, இந்த பெட்ரோல் தீர்ற வரைக்கும் ஓட்டிகிட்டு போயிடலாமான்னு யோசித்தோம். சரி, எதுக்கு இந்த விபரீத முடிவு? கம்முன்னு ரூமை பார்த்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக பைக் ஓட்டிகிட்டு இருக்கோங்க. இந்த ரோட்டில் இருக்கிற இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து பாருன்னா ரோட்டை ரொம்ப ரொம்ப அழகாக காட்டுது. ஸோ வந்து இதுலேருந்து லைட்டு வந்து நமக்கு ரோடை தெளிவாக காட்டுதான்னு கேட்டால் ஓரளவுக்கு காட்டுதுங்க. பார்க்கவும் வந்து பாருன்னா அந்த ஒரு நல்ல ஒரு ஃபீல் தருது. ஆஹா, இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டலாம்ப்பா ஓட்டலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பே பண்ணிட்டான் பே பண்ணதுக்கப்புறம் காசு வரலீங்க. இன்னொரு டைம் நம்பர் செக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது நம்பர் தப்பு, ஒரே ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு, பேரும் வேற. ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் அவரும் சொன்னாரு பேர் வேற இருக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? அவரு பார்த்தா பாவமா இருந்தாருங்க. உண்மையா மனுஷன் எங்ககிட்ட வந்தவர் சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். ஸோ வந்து எதுவும் கேட்க முடியல. சரி, வந்து அனுப்பிச்சவங்களுக்கே கேட்கலாம், ப்ரோ இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு, ப்ரோ அமௌண்ட்டை வந்து திருப்பி தர முடியுமா அப்படின்னு அப்படியே நெய் குழந்த மாதிரி பேசினாருங்க. நானே வந்து உருகிட்டேன். நான் கூட என்ன சொன்னா, மாப்பிள்ள அப்படி சொல்றக்கே ஒரு மனசு வேணும்டா, சூப்பர்டா அந்த மனசு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கடைசியில தான் தெரிஞ்சது, போனை வச்ச உடனே பையன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க. திரும்பி கால் பண்றோம், சுவிச் ஆஃப் வந்துச்சு. சரி விடுங்க, எல்லாம் இருக்கிறதானே பாத்துக்கலாங்க. நான் வந்து அகைன் 1500 பே பண்ணோம். இன்னைக்கு கொஞ்சம் தண்டமா போயிடுச்சு, பரவாயில்ல விடுங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தாங்க, வேற எதுவுமே கிடையாது. அஜித் அன்னைக்கே ஆக்சிடென்ட் ஆகாம இருந்தா இப்ப மீட்டப் வச்சிருக்க முடியாது. தென் வந்து பையன் அஜித் சூப்பர் பைக் வாங்கியிருக்க முடியாது. எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க. அண்ட் வந்து நாங்க இப்ப எங்க இருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹைதராபாத்துக்கு 250 kilometers முன்னாடி தாங்க இருக்கோம். இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 455 kilometers பக்கம் பைக் ஓட்டிட்டு வந்துருங்க. பரவாயில்லைங்க, நம்ம டிடிஎஃப் மீட்டப் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான். வந்து டைம் வந்து 12:00 ஆச்சு, ஒரு 12:30 ஆயிடுச்சா, 12:30 ஆச்சு. இன்னொரு 2 hours பக்கம் எடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் நாளைக்கு கிளம்பி போக வேண்டியதான். ஓகே, இந்த வீடியோ இது வரைக்கும் பண்ணிக்கிற நம்ம வீடியோ வேற சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் தட்டிட்டு போங்க. டடப்பை விட்டேக்கார் உங்க பேகமா போனா சேஃபா போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. பை டிடிஎஃப், லவ் யூ, பாஸ் சேஃபா இருங்க. மிஸ் யூ லாட்ஸ், லவ் யூ, கோ டிடிஎஃப்.